Everybody.
பார்த்த ஆனா அவ பாடுறச்ச மலைய சூத்து அப்படின்னு பாடிருக்கான் அப்பதான் தாளத்தோட சிறுமா போறது பத்தி மார்க்கும் குறைஞ்சு போயிடுச்சு பிள்ளையார் சேர்த்து கூட பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு வேலும் வரான் இல்லை அப்புறம் முருகன் எப்படி பாப்பா அவ அண்ணாவுக்கே மரியாதை ஒரு காலத்திலே ஒரு பெரிய தாம்பரத்தையா தேங்காய் பழம் புஷ்பம் பத்தி சுடுறதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து எங்களை என்ன கொடுத்து சுவாமி மோகன் அஷ்டோத்திரம் பண்ணுவா சரஸ்வரனா பண்ணுவா அப்படி சொன்னா தேங்காய் பழம் எல்லாம் சாமி சாப்பிடுறதா ஒரு சூடம் கொளுத்துனா பத்தாதான் நினைச்சா இப்ப சூடம் கொளுத்துனா இல்ல கறி பிடிக்கிறதா போற போக்குல பிள்ளையாருக்கு பிளைமீஸ் அடிச்சுட்டு போறான் என்ன சாமி சொல்றேன் நேத்தெல்லாம் ஒரு திராவே சரி பிள்ளையார் கோயில் வாசல்ல செருப்ப கழட்டிட்டு பாதி செருப்ப மிதிச்சு பகவான கும்பிட்டுட்டு இருந்தான் ஏண்டா கட்டையில வரவனே செருப்ப கழட்டி உரம் போட்டு கும்பிடப்படாதாடா அவன் சொல்றான் சும்மா இருந்த ஐயரே கண்ணை முடி சாமி கும்பிட்டுருச்சு செருப்ப ஒண்ணு கலவாண்டு போயிட்டா என்ன செய்வங்களா அவன் சிந்தனை கூட செருப்புல இருக்கிறதே தவிர பகவான் இருக்கிறதா அவளும் உதயபாசத்திலும்
வேற மாதிரி திருபராசுரமும்
Yeah, I remember.
Saya tidak ingin mendengar ngomong, saya kayak terus saya diskusi.